வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2015 குரூப் ஒன் எக்ஸாமோட பார்ட் ஒன் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் எப்படி ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்வெஸ்டின் நம்பர் ஒன், பொறுத்துக ஏ கிரப் சுழற்சி ஒன்று சைட்டோபிளாசத்தில் நடைபெறும். பி யுபிக் குயினான் இரண்டு சைட்டோபிளாசத்திலிருந்து மைட்டோகாண்ட்ரியாவிற்கு பரவும். சி கிளைகோலிசிஸ் மூன்று நகரும் கேரியர்கள். டி அசிட்டல் துணை என்சைம் ஏ நான்கு மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸ் பகுதியில் நடைபெறும். ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று ஒன்று இரண்டு. ஆப்ஷன் பி மூன்று ஒன்று நான்கு இரண்டு. ஆப்ஷன் சி ஒன்று நான்கு இரண்டு மூன்று. ஆப்ஷன் டி நான்கு ஒன்று மூன்று இரண்டு. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று ஒன்று இரண்டு. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிரப் சுழற்சி, இது எங்கே நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்தா மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸ் பகுதியில் நடைபெறும். செகண்ட் ஒன் யுபிக் குயினான், இது எங்கே நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்தா நகரும் கேரியர்களில் நடைபெறும். மூன்று கிளைகோலிசிஸ், இது எங்கே நடைபெறும் அப்படின்னு பார்த்தா சைட்டோபிளாசத்தில் நடைபெறும். ஃபோர்த் ஒன் அசிட்டல் துணை என்சைம் ஏ, இது எங்கே நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்தா சைட்டோபிளாசத்திலிருந்து மைட்டோகாண்ட்ரியாவிற்கு பரவும். க்வெஸ்சன் நம்பர் டூ, நியூக்ளிக் அமிலங்களின் காணப்படும் பியூரின்கள். ஒன் அடினைன் மற்றும் சைட்டோசின். டூ குவானின் மற்றும் தைமின். த்ரீ அடினைன் மற்றும் குவானைன். ஃபோர் சைட்டோசின் மற்றும் யூராசில். ஆப்ஷன் ஏ ஃபோர். ஆப்ஷன் பி த்ரீ. ஆப்ஷன் சி டூ. ஆப்ஷன் டி ஒன். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி த்ரீ, அதாவது அடினைன் மற்றும் குவானின். க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, சரியான பொருத்தத்தினை கண்டறிக. ஒன்று நொதிகள் உயிரிய கிரியா ஊக்கிகள். இரண்டு டிஎன்ஏ நியூக்ளிக் அமிலம். மூன்று இன்சுலின் ஹார்மோன். நான்கு வைட்டமின் இ நீரில் கரையும் வைட்டமின். ஆப்ஷன் ஏ இரண்டு மட்டும். ஆப்ஷன் பி ஒன்று மட்டும். ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு. ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று. இதில் என்னென்ன சரியான பொருத்தம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நொதிகள் உயிரிய கிரியா ஊக்கிகள், டிஎன்ஏ நியூக்ளிக் அமிலம், இன்சுலின் ஹார்மோன்கள், இந்த மூன்று வந்து சரியான பொருந்திகள். க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், ஒரு தனி ஊசலின் நிலையை அறிய தேவையான பொதுநிலை ஆயங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ ஒன்று, ஆப்ஷன் பி இரண்டு, ஆப்ஷன் சி மூன்று, ஆப்ஷன் டி நான்கு. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு. க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், ஜி
புவியீர்ப்பு முடக்கம் மற்றும் ஆர் புவி ஆரம் எனில் விடுபடு வேகத்திற்கான சமன்பாடு. ஆப்ஷன் ஏ வி தி பேஸ் பவர் இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g. ஆப்ஷன் பி வி தி பேஸ் பவர் இ ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி. ஆப்ஷன் சி வி தி பேஸ் பவர் இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2rg. ஆப்ஷன் டி வி த பேஸ் பவர் வி இஸ்இக்குவல் டு 2√rg. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி வி தி பேஸ் பவர் இஸ்இக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2rg. கொஸ்டின் நம்பர் 6. யங் குணகம் இ பருமக் குணகம் கே மற்றும் விரைப்பு குணகம் என் ஆகியவற்றை இணைக்கும் சமன்பாடு. ஆப்ஷன் ஏ 9/E ஈக்குவல் டு 3/N ப்ளஸ் 1/K. ஆப்ஷன் பி 9/N ஈக்குவல் டு 3/E ப்ளஸ் 1/K. ஆப்ஷன் சி 9/N ஈக்குவல் டு 1/E ப்ளஸ் 3/K. ஆப்ஷன் டி 9/E ஈக்குவல் டு 1/N ப்ளஸ் 3/K. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 9/E ஈக்குவல் டு 3/N ப்ளஸ் 1/K. கொஸ்டின் நம்பர் 7. புவியீர்ப்பு மாறிலி ஜி இன் எஸ்ஐ அலகு. ஆப்ஷன் ஏ என் கேஜி பவர் -2. ஆப்ஷன் பி என்எம் கேஜி பவர் -1. ஆப்ஷன் சி என்எம் ஸ்கொயர் கேஜி பவர் -1. ஆப்ஷன் டி என்எம் ஸ்கொயர் கேஜி பவர் -2. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி என்எம் ஸ்கொயர் கேஜி பவர் -2. குவஸ்டின் நம்பர் 8. சரியான விடையை தருக. ஜப்பானின் இட்டாய் நோய் உருவாவதற்கு காரணம். 1. ஆர்சனிக் மாசுபாடு. 2. சயனைட் மாசுபாடு. 3. காட்மியம் மாசுபாடு. 4. லெட் அதாவது ஈயம் மாசுபாடு. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. ஆப்ஷன் பி 2 மற்றும் 3. ஆப்ஷன் சி 3 மட்டும். ஆப்ஷன் டி 4 மட்டும். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மட்டும். அதாவது ஜப்பானின் இட்டாய் நோய் உருவாவதற்கு காரணம் காட்மியம் மாசுபாடு. குவஸ்டின் நம்பர் 9. பொறுத்துக. ஏ செரிகல்ச்சர். 1. நீர்வாழ் உயிரின வளர்ப்பு. பி ஹார்டிகல்ச்சர். 2. தேனீ வளர்ப்பு. சி அக்வாகல்ச்சர். 3. பட்டுப்புழு வளர்ப்பு. டி எபிகல்ச்சர். 4. தோட்டக்கலை. ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. ஆப்ஷன் டி
நான்கு மூன்று இரண்டு ஒன்று. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3412. அதாவது செரிகல்ச்சர் அப்படின்னா பட்டுப்புழு வளர்ப்பு, ஆர்டிகல்ச்சர் அப்படின்னா தோட்டக்கலை, அக்வாகல்ச்சர் அப்படின்னா நீர்வாழ் உயிரின வளர்ப்பு, எபிகல்ச்சர் அப்படின்னா தேனீ வளர்ப்பு. க்வெஸ்சன் நம்பர் 10. ஃபேட் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ முதல் பங்கீட்டு வரை வகை, ஃபர்ஸ்ட் அலோகேஷன் டைப். ஆப்ஷன் பி கோப்பு பங்கீட்டு வகை, அதாவது ஃபைல் அலோகேஷன் டைப். ஆப்ஷன் சி முதல் பங்கீட்டு பட்டியல், அதாவது ஃபர்ஸ்ட் அலோகேஷன் டேபிள். ஆப்ஷன் டி கோப்பு பங்கீட்டு பட்டியல், அதாவது ஃபைல் அலோகேஷன் டேபிள். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி கோப்பு பங்கீட்டு பட்டியல், அதாவது ஃபைல் அலோகேஷன் டேபிள். க்வெஸ்சன் நம்பர் 11. கீழ்காணும் நினைவகங்களில் அது எது அதிகப்படியான தகவல்களை சேமிக்க பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ முதன்மை நினைவகம், ஆப்ஷன் பி இரண்டாம் நிலை நினைவகம், ஆப்ஷன் சி கேஷ் நினைவகம், ஆப்ஷன் டி நேரடி அணுகல் நினைவகம். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் நிலை நினைவகம். க்வெஸ்சன் நம்பர் 12. டெட்ராபைட்டின் மதிப்பினை கூறு. ஆப்ஷன் ஏ 2 power 10, ஆப்ஷன் பி 2 power 20, ஆப்ஷன் சி 2 power 30, ஆப்ஷன் டி 2 power 40. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி 2 power 40. க்வெஸ்சன் நம்பர் 13. ப்ளூடூத் தொழில்நுட்பம் என்பது. ஆப்ஷன் ஏ செயற்கைக்கோள் தொடர்பு, ஆப்ஷன் பி இரு கருவிகளுக்கிடையே உள்ள கம்பி தொடர்பு, ஆப்ஷன் சி இரு கருவிகளுக்கிடையே உள்ள கம்பி இல்லா தொடர்பு, ஆப்ஷன் டி தரைவெளி தொலைபேசியிலிருந்து கைபேசி தொடர்பு. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி இரு கருவிகளுக்கிடையே உள்ள கம்பியில்லா தொடர்பு. க்வெஸ்சன் நம்பர் 14. கடல் நீரின் மேற்பரப்பை செந்நிறமாக மாற்றும் தாவர வகை. ஆப்ஷன் ஏ டைனோபலாஜிலேட்ஸ், ஆப்ஷன் பி தங்க நிற கடல்பாசி, ஆப்ஷன் சி பச்சை நிற கடல்பாசி, ஆப்ஷன் டி சிவப்பு நிற கடல்பாசி. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ டைனோபிளாஜிலேட்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 15. பொருத்துக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி
சரியான விடையை தெரிவு செய்க. பட்டியல் ஒன்று காலநிலை, பட்டியல் இரண்டு காரணம். ஏ, கொல்கத்தாவை விட சென்னை வெப்பமாக உள்ளது. ஒன்று, கடலில் இருந்து தூரம். பி, இமயமலையில் பனிப்பொழிவு. இரண்டு, உயரம். சி, மேற்கு வங்கத்திலிருந்து பஞ்சாப் நோக்கி செல்ல மழை குறைகிறது. மூன்று, மேற்கத்திய காற்று. டி, குளிர்கால மழைப்பொழிவு. நான்கு, அட்சரேகை. ஆப்ஷன் ஏ, ஒன்று இரண்டு நான்கு மூன்று. ஆப்ஷன் பி, ஒன்று இரண்டு மூன்று நான்கு. ஆப்ஷன் சி, மூன்று இரண்டு நான்கு ஒன்று. ஆப்ஷன் டி, நான்கு இரண்டு ஒன்று மூன்று. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, நான்கு இரண்டு ஒன்று மூன்று. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலநிலை, கொல்கத்தாவை விட சென்னை வெப்பமாக உள்ளது. அதோட காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா அட்சரேகை. இரண்டு, இமயமலையில் பனிப்பொழிவு. அதோட காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா உயரம். மூன்றாவது, காலநிலை, மேற்கு வங்கத்திலிருந்து பஞ்சாப் நோக்கி செல்ல மழை குறைகிறது. காரணம், கடலில் இருந்து தூரம். நாலாவது, குளிர்கால மழைப்பொழிவு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா மேற்கத்திய காற்று. குவஸ்டின் நம்பர் 16, கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் கோல் காற்று அல்லாதவை எது? ஆப்ஷன் ஏ, மேலை காற்று. ஆப்ஷன் பி, வியாபார காற்று. ஆப்ஷன் சி, பருவக்காற்று. ஆப்ஷன் டி, துருவ கீழே காற்று. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, பருவக்காற்று. குவஸ்டின் நம்பர் 17, இந்தியாவில் அயனமண்டல பசுமை மாறா காடுகளை கொண்டிராத பகுதி. ஆப்ஷன் ஏ, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி. ஆப்ஷன் பி, மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதி. ஆப்ஷன் சி, அந்தமான் நிக்கோபர் தீவுகள். ஆப்ஷன் டி, உப அயன கிழக்கு இமயமலை. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி. குவஸ்டின் நம்பர் 18, பின்வரும் கூற்றை கவனித்து கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஒன்று, சாம்பென்ஸ் நிக்கோபர் தீவில் வசிக்கும் ஓர் பழங்குடியினர். இரண்டு, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவர்களின் மக்கள் தொகை 229. ஆப்ஷன் ஏ, முதல் கூற்று மட்டும் சரி. ஆப்ஷன் பி, இரண்டாவது கூற்று மட்டும் சரி. ஆப்ஷன் சி, இரண்டும் சரியானது. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, இரண்டும் தவறானது. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும் சரியானது. குவஸ்டின் நம்பர் 19, கீழே கொடுக்கப்பட்டவற்றில் குறியீட்டெண்களை பயன்படுத்தி சரியான வரிசையை தேர்ந்தெடு. ஒன்று, குத்புதீன் ஐபெக், இல்துத்மிஷ் ரஷ்யா பால்பன். இரண்டு, ஜஹாங்கீர் ஹுமாயூன் அக்பர் ஜாஜகான். மூன்று,
பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி பாஜிராவ், முதலாம் பாஜிராவ், சிவாஜி. ஆப்ஷன் ஏ, ஒன்று மற்றும் இரண்டு மட்டும். ஆப்ஷன் பி, இரண்டு மற்றும் மூன்று மட்டும். ஆப்ஷன் சி, ஒன்று மட்டும். ஆப்ஷன் டி, மூன்று மட்டும். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒன்று மட்டும். அதாவது சரியான வரிசை எது அப்படின்னா, குத்புதீன் ஐபக், இல்துஸ் மிஸ், ரஷ்யா பால்பன். க்வெஸ்சன் நம்பர் 20, சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1 கோதுமை, 2 பார்லி, 3 பருத்தி, 4 தங்கம். ஆப்ஷன் ஏ, 1, 2 மற்றும் 3. ஆப்ஷன் பி, 2 மற்றும் 3. ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2. ஆப்ஷன் டி, 3 மற்றும் 4. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2. அதாவது கோதுமை மற்றும் பார்லி. க்வெஸ்சன் நம்பர் 21, மேட்ச் த ஃபாலோயிங், பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2. ஏ, சாந்தல்கள் கழகம், 1 1923. பி, மாப்ளா கழகம், 2 1929. சி, வைசாக் கழகம், 3 1921. டி, பர்தோலி சத்தியாகிரகம், 4 1855. ஆப்ஷன் ஏ, 1 3 2 4. ஆப்ஷன் பி, 4 1 2 3. ஆப்ஷன் சி, 4 3 1 2. ஆப்ஷன் டி, 2 3 1 4. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 3 1 2. அதாவது சந்தல்கள் கழகம், 1855. மாப்ளா கழகம், 1921. 3 வைசாக் கழகம், 1923. 4 பர்தோலி சத்தியாகிரகம், 1929. க்வெஸ்சன் நம்பர் 22, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பட்டியல் 1, பட்டியல் 2. ஏ, டூப்ளே, 1 வங்காள நவாப். பி, அன்வாருதீன், 2 ஆங்கிலப்படை தளபதி. 3 சுஜாவுத் தௌலா, 3 பிரெஞ்சு கவர்னர். டி, போலோக், 4 கர்நாடக நவாப். ஆப்ஷன் ஏ, 3 2 4 1. ஆப்ஷன் பி, 1 2 3 4. ஆப்ஷன் சி, 3 4 1 2. ஆப்ஷன் டி, 4 3 1 2. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 4 1 2. அதாவது
டூப்ளே அப்படிங்கிறவர் பிரெஞ்சு கவர்னர். பி அன்வார்தீன் அப்படிங்கிறவர் கர்நாடக நவாப். சி சீஜாவுத் தௌலா அப்படிங்கிறவர் வங்காள நவாப். நான்கு போலோக் அப்படிங்கிறவர் ஆங்கிலப்படை தளபதி. குவஸ்டின் நம்பர் 23. பட்டியல் ஒன்றிலிருந்து பட்டியல் இரண்டை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் ஒன்று, பட்டியல் இரண்டு. ஏ குரல் ஒன்று ரிஷபம், பி தூதம் இரண்டு சாஜ்ஜம், சி கைக்கிளை மூன்று மத்தியாமம், டி உள்கை நான்கு காந்தாரம். ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று, ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு, ஆப்ஷன் சி ஒன்று மூன்று இரண்டு நான்கு, ஆப்ஷன் டி நான்கு இரண்டு மூன்று ஒன்று. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று. அதாவது குரல் அப்படின்னா சாஜ்ஜம், பி தூதம் அப்படின்னா ரிஷபம், மூன்று கைக்கிளை அப்படின்னா காந்தாரம், நான்கு உள்கை அப்படின்னா மத்தியாமம். குவஸ்டின் நம்பர் 24. பட்டியல் ஒன்றிலிருந்து பட்டியல் இரண்டை பொருத்துக. பட்டியல் ஒன்று, பட்டியல் இரண்டு. ஏ பிராமணங்கள் ஒன்று வனநூல்கள், பி சாமவேதம் இரண்டு புரோகிதர் வழிகாட்டி நூல், சி ஆரண்யங்கள் மூன்று சடங்கு நூல்கள், டி யஜுர்வேதம் நான்கு மந்திர நூல்கள். ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று ஒன்று இரண்டு, ஆப்ஷன் பி மூன்று நான்கு ஒன்று இரண்டு, ஆப்ஷன் சி மூன்று ஒன்று நான்கு இரண்டு, ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று நான்கு ஒன்று இரண்டு. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். பிராமணங்கள் அப்படின்னா சடங்கு நூல்கள். செகண்ட் ஒன் சாமவேதம் அப்படின்னா மந்திர நூல்கள். தேர்ட் ஒன் ஆரண்யங்கள் அப்படின்னா வன நூல்கள். ஃபோர்த் ஒன் யஜுர்வேதம் அப்படின்னா புரோகிதர் வழிகாட்டி நூல். குவஸ்டின் நம்பர் 25. கீழே குறிக்கப்பட்டவைகளில் தவறானவற்றை குறிப்பிடுக. 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் கீழ் குறிப்பிட்ட சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது. ஒன்று நேரடி தேர்தல் முறையை மாநிலங்களில் ஏற்படுத்தியது. இரண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்படவில்லை. மூன்று இரட்டை ஆட்சியை மாநிலங்களில் ஏற்படுத்தியது. நான்கு வகுப்பு வாரா தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தியது. ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று மட்டும், ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று மட்டும், ஆப்ஷன் டி மூன்று மட்டும். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று மட்டும். அதாவது இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தா நேரடி தேர்தல் முறையை மாநிலங்களில் ஏற்படுத்தியது மற்றும் இரட்டை ஆட்சியை மாநிலங்களில் ஏற்படுத்தியது. குவஸ்டின் நம்பர் 26. வல்லபாய் படேலுக்கு சர்தார் என்று பட்டம் சூட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி, ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி, ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி. க்வெஸ்சன் நம்பர் 27. 1857 ஆண்டு புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த இராணுவம் எது? ஆப்ஷன் ஏ பம்பாய் இராணுவம், ஆப்ஷன் பி வங்காள இராணுவம், ஆப்ஷன் சி சென்னை இராணுவம், ஆப்ஷன் டி அயோத்தி இராணுவம். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை இராணுவம். க்வெஸ்சன் நம்பர் 28. தவறான கூற்றை சுட்டி காட்டவும். ஆப்ஷன் ஏ 1819 கோபால் ரோஜ் ஜமீன்தார் வீரப்பா என்பவர் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். ஆப்ஷன் பி காட்காரிகள் மராத்திய கோட்டை காவலர்கள் ஆவார்கள். ஆப்ஷன் சி சக்ர பி ஜோய் என்பவர் கோண்டுகளின் தலைவர் ஆவார். ஆப்ஷன் டி சிந்திகு மற்றும் ஹன்கு என்பவரின் கோள்களின் தலைவர் ஆவார். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி சிந்து மற்றும் கன்ஹு என்பவர்கள் கோள்களின் தலைவர் ஆவார்கள். க்வெஸ்சன் நம்பர் 29. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஏ சைமன் குழு 1928, பி நேரு அறிக்கை 2, 1932, சி இரண்டாவது வட்டமேஜை மாநாடு 3, 1927, டி வகுப்பு வாரி தீர்வு 4, 1931. ஆப்ஷன் ஏ 1, 4, 3, 2. ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. ஆப்ஷன் சி 3, 1, 2, 4. ஆப்ஷன் டி 2, 4, 1, 3. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. வாங்க ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஏ சைமன் குழு 1927, பி நேரு அறிக்கை 1928, சி இரண்டாவது வட்டமேஜை மாநாடு 1931, டி வகுப்பு வாரி திட்டம் 1932. க்வெஸ்சன் நம்பர் 30. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தோல்வியடைய எது காரணமல்ல என்பதை கொடுக்கப்பட்டுள்ள வாசகங்களில் அடையாளம் காண்க. ஆப்ஷன் ஏ ஆங்கில அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முக்கிய தலைவர்களை சிறையில் அடைத்தது. ஆப்ஷன் பி நேரு மற்றும் ராஜாஜி ஆகியோர் நேரடி நடவடிக்கைகளில் நம்பிக்கை வைக்கவில்லை. ஆப்ஷன் சி இந்து மகாசபை மற்றும் முஸ்லீம் லீக் இந்த நடவடிக்கையை ஆதரித்தது. டி ஆங்கில அரசாங்கம் இவ்வியக்கத்தை அடக்கியது. ஆப்ஷன் ஏ ஏ மட்டும். ஆப்ஷன் பி ஏ மற்றும் பி மட்டும். ஆப்ஷன் சி சி மட்டும். ஆப்ஷன் டி ஏபி மற்றும் டி ஆகிய மூன்றும். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் சி, சி மட்டும். க்வெஸ்சன் நம்பர் 31. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் எத்தனை சதவீத மாணவர்கள் வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகின்றார்கள்? பாடம் மாணவர்களின் எண்ணிக்கை. கணிதம் 6, இயற்பியல் 12, வேதியியல் 15, உயிரியல் 8. ஆப்ஷன் ஏ 64, ஆப்ஷன் பி 46, ஆப்ஷன் சி 23, ஆப்ஷன் டி 77. 10 seconds டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 46%. க்வெஸ்சன் நம்பர் 32. எந்த ஒரு n எண்களின் தொகுப்பிற்கு சமேசன் எக்ஸ் மைனஸ் n இன்டூ எக்ஸ் பாரின் மதிப்பு யாது? ஆப்ஷன் ஏ n இன்டூ சமேசன் எக்ஸ், ஆப்ஷன் பி n மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் பார், ஆப்ஷன் சி n மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பார், ஆப்ஷன் டி 0. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி 0. க்வெஸ்சன் நம்பர் 33. சுருக்குக 0.728 இன்ட்டு 0.728 மைனஸ் 0.272 இன்ட்டு 0.272 பை 0.456. ஆப்ஷன் ஏ 0.456, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 0.728, ஆப்ஷன் டி 0.272. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 1. க்வெஸ்சன் நம்பர் 34. எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 3/5 எனில் 5x+2y பை 5x-2y என்பது எதற்கு சமம்? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 2/5, ஆப்ஷன் டி 5/2. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 5. க்வெஸ்சன் நம்பர் 35. ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5x2 மடங்காக உள்ளது. 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது அவரின் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. தாயாரின் தற்போதைய வயது என்ன? ஆப்ஷன் ஏ 42, ஆப்ஷன் பி 40, ஆப்ஷன் சி 45, ஆப்ஷன் டி 48. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 40. க்வெஸ்சன் நம்பர் 36. 1.2 × 1.2 × 1.2 மைனஸ் 0.2 × 0.2 × 0.2 பை 1.2 × 1.2 பிளஸ்
1.2 × 0.2 + 0.2 × 0.2 இன் மதிப்பை காண். ஆப்ஷன் ஏ 1.2, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 0.2, ஆப்ஷன் டி 1.4. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 1. Question number 37. ஒரு மிதிவண்டியின் விலை ₹1500 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை ₹1350 விற்றால் தள்ளுபடி வீதம் என்ன? ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 15, ஆப்ஷன் சி 11, ஆப்ஷன் டி 10. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி 10. Question number 38. பின்வருவனவற்றில் மிக சிறிய விகிதம் யாது? 7:13, 17:25, 7:15, 15:23. ஆப்ஷன் ஏ 7:13, ஆப்ஷன் பி 17:25, ஆப்ஷன் சி 7:15, ஆப்ஷன் டி 15:23. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி 7:15. Question number 39. 60 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 2:1. இந்த விகிதம் 1:2 இருக்க வேண்டுமெனில் கூடுதலாக சேர்க்கக்கூடிய தண்ணீரின் அளவு யாது? ஆப்ஷன் ஏ 20 லிட்டர், ஆப்ஷன் பி 30 லிட்டர், ஆப்ஷன் சி 50 லிட்டர், ஆப்ஷன் டி 60 லிட்டர். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி 60 லிட்டர். Question number 40. 3:5 என்ற விகிதத்தில் இரு எண்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் 9 கழிப்பட்டால் அவை 12:23 என்ற விகிதத்தில் இருக்கும். இரண்டாவது எண்ணை காண்க. ஆப்ஷன் ஏ 52, ஆப்ஷன் பி 53, ஆப்ஷன் சி 54, ஆப்ஷன் டி 55. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி 55. Question number 41. 3 மிக எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608. மேலும் அவ்வெண்களின் விகிதங்கள் 2:3:5 எனில் அந்த எண்கள் யாவை? ஆப்ஷன் ஏ 6, 9, 15, ஆப்ஷன் பி 8, 12, 20, ஆப்ஷன் சி 10, 15, 25, ஆப்ஷன் டி 14, 21, 35. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் பி 8.12.20. க்வெஸ்சன் நம்பர் 42. ஏயின் 30% ஈக்குவல் டு பியின் 25% ஈக்குவல் டு 1/5 சி எனில் ஏ ஈஸ்டு பி ஈஸ்டு சி என்ற விகிதத்தினை காண்க. ஆப்ஷன் ஏ 15:12:10. ஆப்ஷன் பி 12:15:10. ஆப்ஷன் சி 10:12:15. ஆப்ஷன் டி 10:15:12. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி 10:12:15. க்வெஸ்சன் நம்பர் 43. 0.34 மற்றும் 0.50 என்ற எண்களின் மூன்றாம் விகிதம் என்ன? ஆப்ஷன் ஏ 0.74, ஆப்ஷன் பி 0.75, ஆப்ஷன் சி 0.76, ஆப்ஷன் டி 0.77. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0.74. க்வெஸ்சன் நம்பர் 44. ஒரு உருளையில் ஆரம் இருமடங்காக்கப்பட்டு உயரம் பாதியாக குறைக்கப்பட்டால் அதன் புறப்பரப்பு என்னவாகும்? ஆப்ஷன் ஏ பாதியாகும், ஆப்ஷன் பி இருமடங்காகும், ஆப்ஷன் சி மாறாது, ஆப்ஷன் டி 4 மடங்காகும். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி மாறாது இருக்கும். க்வெஸ்சன் நம்பர் 45. ஒரு சாய் சதுரத்தின் பக்கத்தின் நீளம் 5 மீட்டர், அதன் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 8 மீட்டர் எனில் அதன் மற்றொரு மூலைவிட்டத்தின் நீளம் யாது? ஆப்ஷன் ஏ 5 மீட்டர், ஆப்ஷன் பி 7 மீட்டர், ஆப்ஷன் சி 6 மீட்டர், ஆப்ஷன் டி 8 மீட்டர். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி 6 மீட்டர். க்வெஸ்சன் நம்பர் 46. A, B மற்றும் சி என்பவர்கள் ஒரு வேலையை முடிக்க முறையே 24.6.12 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்? ஆப்ஷன் ஏ 1/24 நாள், ஆப்ஷன் பி 7/24 நாள், ஆப்ஷன் சி 24/7 நாட்கள், ஆப்ஷன் டி 24/11 நாட்கள். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி 24/7 நாட்கள். க்வெஸ்சன் நம்பர் 47. 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பர். 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை?
ஆப்ஷன் ஏ 10 ஆட்கள், ஆப்ஷன் பி 15 ஆட்கள், ஆப்ஷன் சி 18 ஆட்கள், ஆப்ஷன் டி 20 ஆட்கள். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 ஆட்கள். க்வெஸ்சன் நம்பர் 48. 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையினை 14 நாட்களில் முடிப்பர். 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை 11 நாட்களில் செய்து முடிப்பர். எனில் அதேபோல் 3 மடங்கு வேலையை 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஆப்ஷன் ஏ 21 நாட்கள், ஆப்ஷன் பி 18 நாட்கள், ஆப்ஷன் சி 24 நாட்கள், ஆப்ஷன் டி 36 நாட்கள். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 21 நாட்கள். க்வெஸ்சன் நம்பர் 49. ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 8 மீட்டர், 10 மீட்டர், 4 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு கதவும் உள்ளது. வண்ணம் பூச சதுர மீட்டருக்கு ₹200 செலவாகும் என்றால் அதன் சுவர்களுக்கு வர்ணம் பூச எவ்வளவு தொகை செலவாகும்? ஆப்ஷன் ஏ ₹28,800, ஆப்ஷன் பி ₹59,900, ஆப்ஷன் சி ₹27,900, ஆப்ஷன் டி ₹60,800. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி ₹27,900. க்வெஸ்சன் நம்பர் 50. ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவானது 1848 மீட்டர் கியூப் மற்றும் அதனுடைய விட்டமானது 14 மீட்டர் எனில் அதனுடைய ஆழம் யாது? ஆப்ஷன் ஏ 12 மீட்டர், ஆப்ஷன் பி 14 மீட்டர், ஆப்ஷன் சி 15 மீட்டர், ஆப்ஷன் டி 18 மீட்டர். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12 மீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 2015 Group 1 எக்ஸாமோட Part 1 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.